Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். நம்ம Animal Kingdom chapter பார்த்துக்கிட்டு இருக்கோம். Animal Kingdom chapterல இப்போ நம்ம பார்க்க போற ஃபைலம் வந்து பாத்தீங்கன்னா Mollusca. Arthropoda வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போற ஃபைலம் வந்து Mollusca. Mollusca phylum Mollusca. This is the second largest animal phylum. First largest animal phylum Arthropoda, second largest animal phylum Mollusca. மறந்துடக்கூடாது, mollusk are terrestrialனா landல இருக்கவங்க or aquatic தண்ணில இருக்கவங்க. aquatic அப்படிங்கும்போது marine கடல் தண்ணிலயும் இருக்கலாம், fresh waterலயும் இருக்கலாம். having an organ system level of organization. organs இருக்கும், digestion organ இருக்கும், excretion organ இருக்கும், அந்த மாதிரி. they are bilaterally symmetrical, triploblastic. bilaterally symmetrical னா உங்களுக்கு தெரியும், two equal half. ஒரு particular segmentல நம்ம particular pointல கட் பண்ணும்போது central axis பார்த்து கட் பண்ணும்போது two equal half கிடைக்கும். triploblastic னா three germinal layers இருக்கும் and coelomate body cavity இருக்கு. coelomate animals, they have body cavity. body is covered by a calcareous shell and is unsegmented with a distinct head, muscular foot and visceral hump. அதாவது பாடியை சுத்தி ஒரு திக்கு ஷெல் இருக்கும். அந்த ஷெல் வந்து ப்ரொடெக்ஷனுக்காக நல்லா ஓடுன்னு சொல்லுவோம். அந்த ஓடு திக்கா இருக்கும். பாடி வந்து அன்செக்மெண்டட், வெரி இம்பார்ட்டன்ட். இருந்தாலும் ஹெட்டு, மஸ்குலர் ஃபுட்டு, விசரல் ஹம்ப் இருக்கும். இப்போ விசரல் ஹம்ப்னா என்ன அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். விசரல் ஹம்ப் அப்படிங்கிறது இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஒரு கம்பைண்டா, ஒரு இன்டர்னல் ஆர்கன்ஸ் உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள் வந்து அப்படியே இருக்கும், ஒரு கூட்டமா இருக்கும். அதுதான் விசரல் ஹம்ப் அப்படிம்போம். ஸோ இங்க இருக்கிறது பூரா விசரல் ஹம்ப்னு வரும்போது இன்டர்னல் ஆர்கன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. அது ஒரு வரையறை இல்லாமல் அப்படியே அரேஞ்ச் ஆயிருக்குன்னு வச்சுங்களேன், கொச கொசரம் அரேஞ்ச் ஆயிருக்கு இன்டர்னல் ஆர்கன்ஸ் பாடிக்குள்ள. அதான் விசரல் ஹம்ப், கலெக்ஷன் ஆஃப் இன்டர்னல் ஆர்கன்ஸ். அந்த உலரக்கூடிய இன்டர்னல் ஆர்கன்ஸை விசரல் ஹம்ப் அப்படிங்கிறோம். a soft and spongy layer of skin forms a mantle. mantle-னா மேல இருக்க உர மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர், mantle over the விசரல் ஹம்ப். விசரல் ஹம்புக்கு உர மாதிரி, அந்த இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்கு உர மாதிரி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாஞ்சி லேயர் ஆஃப், சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சி லேயர் ஆஃப் ஸ்கின். அதுதான் விசரல் ஹம்போட மேண்டிலா இருக்கு. த ஸ்பேஸ் பிட்வீன் த விசரல் ஹம்ப் அண்ட் த மேண்டில் இஸ் கால்டு மேண்டில் கேவிட்டி. மேண்டில் மேல ஒரு உரை, அதுக்குள்ள விசரல் ஹம்ப் இருக்கு. ரெண்டுக்கும் இடையில இருக்க கேப்புக்கு பேரு மேண்டில் கேவிட்டி. இன் விச் ஃபெதர் லைக் கில்ஸ் ஆர் பிரசன்ட். கில்ஸ் வந்து நமக்கு ரெஸ்பிரேஷனுக்கு ஹெல்ப் பண்றது இல்லையா, அந்த கில்ஸ் இதுல இருக்கு. ஏன்னா மோஸ்ட்லி அவங்க வந்து மெரைன், அந்த கடல் தண்ணிலலாம் அக்வாட்டிக் அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு கில்ஸ் தேவைப்படும். தே ஹாவ் ரெஸ்பிரேட்டரி அண்ட் எக்ஸ்கிரீட்டரி ஃபங்க்ஷன். யாரு? இந்த கில்ஸ் தான். ரெஸ்பிரேட்டரி ஃபங்க்ஷனும் இருக்கு, எக்ஸ்கிரீட்டரி ஃபங்க்ஷன்ஸும் இருக்கு. த ஆன்டீரியர் ஹெட், ஆன்டீரியர்னா முன்னாடி, போஸ்டீரியர்னா பின்னாடி ஞாபகம் வச்சுக்கணும். ஆன்டீரியர் ஹெட் ரீஜன் ஹேஸ் சென்சரி டென்டக்கிள்ஸ். ஸோ டென்டக்கிள்ஸ் வந்து அந்த சென்ஸ் சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. The mouth contain a file-like rasping organ for feeding. feeding na rasping organ na food saapradhukku, adukku peru radula. rasping organ food saapradhukku use agra organ ku peru radula. file-like na onnu abbi overlapped-a irukka mariyana oru structure adha. next nga, they are usually dioecious. mollusk vandu dioecious a irukum. dioecious na enna artham? male and female அனிமல்ஸே டிஃப்ரெண்டா இருக்கும். மேல் அனிமல் தனி, ஃபீமேல் அனிமல் தனி, அதான் டயேஷியஸ். அண்ட் ஓவி பேரஸ்னா முட்டை போடுறவங்க, எக் லேயிங் அனிமல்ஸ் தான் நம்ம ஓவி பேரஸ் அப்படிம்போம். வித் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட், யங் ஆர்கானிசம் அடல்ட் ஆர்கானிசம் மாதிரி இருக்காது. யங் ஆர்கானிசம் லார்வா மாதிரி இருக்கும், அடல்ட் ஆர்கானிசம் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் யாரு? பைலா, ஆப்பிள் ஸ்னெயில் சொல்லுவாங்க, பிங்க் டாடா, பேர்ல் ஆயிஸ்டர் சொல்லுவாங்க, சேப்பியா, அத முத்து முத்து உருவா வருது, சேப்பியா, கட்டில் ஃபிஷ் சொல்லுவாங்க, லாலிகோ, ஸ்குவிட் சொல்லுவாங்க, ஆக்டோபஸ், devilfish, octopus oda innoru peru dhaan devilfish, Aplysia sea hare, Dentalium tusk shell, and Chitopleura chiton அப்படினு சொல்வாங்க. Okay பா, இதெல்லாம் examples நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து Echinodermata. Echinoனாலே முள்ளுன்னு அர்த்தம், முள்ளு முள்ளா இருக்கும். These animals have endoskeleton of calcareous ossicles. Ossiclesனா அந்த முள்ளு முள்ளு மாதிரி இருக்கிறது ossicles, and hence the name Echinodermata. Spiny bodied, முள்ளு முள்ளா இருக்குது அந்த ossicles இருக்கிறதுனால, calcareous கால்சியத்தாலான ossicles இருக்கிறதுனால. Next, all are marine, எல்லாமே கடல் தண்ணில தான் வாழும், with organ system level of organization. The adult echinoderms are radially symmetrical. பாத்தீங்கன்னா இங்க இருந்து கட் பண்ணாலும் 2½ கிடைக்கும் ஸ்டார்ஃபிஷ், இங்க இருந்து கட் பண்ணாலும் 2½ கிடைக்கும், இங்க இருந்து கட் பண்ணாலும் 2½ கிடைக்கும், எந்த சைடுல இருந்து கட் பண்ணாலும் 2½ கிடைக்கும், அதுதான் radial symmetry. But larvae are bilateral symmetrical. இந்த இடத்துல இந்த பாயிண்ட நல்லா பார்த்துக்கங்க, very 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 important. அதோட லைஃப் சைக்கிள்ல ஒரு ஸ்டேஜ்ல ரேடியல் சிமெட்ரிக்கலாகவும் இன்னொரு ஸ்டேஜ்ல பைலேட்ரல் சிமெட்ரிக்கலாகவும் இருக்கு. லார்வல் ஸ்டேஜ்ல பைலேட்ரல் சிமெட்ரி, அடல்ட் ஸ்டேஜ்ல ரேடியல் சிமெட்ரிக்கல். ஸோ இதுதான் இந்த மாதிரி இருக்கிறது தான் நீட் கொஷின்ல கேட்பாங்களே, ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல நமக்கு தெரிஞ்சிருது லார்வல் ஸ்டேஜ்னு ஒன்று இருக்கு, அடல்ட் ஸ்டேஜ்னு ஒன்று இருக்குன்னு. அப்போ டெவலப்மெண்ட் என்ன? இன்டைரக்ட் டெவலப்பமெண்டா இருக்கும். யங் ஆர்கானிசமும் அடல்ட் ஆர்கானிசமும் ஒரே மாதிரி இருந்தால் தான் டைரக்ட் டெவலப்மெண்ட், டிஃப்ரெண்டாக இருந்தால் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். ஓகே, தே ஆர் ட்ரிப்ளோபிளாஸ்டிக். 3 ஜெர்மினல் லேயர் இருக்கு, 3 எம்ப்ரியானிக் லேயர் இருக்கு, and coelomate animals body cavity irukku. Digestive system is complete, mouth and anus rendu opening oda irunda adu complete digestive system, with mouth on the lower side, ventral side, and anus on the upper dorsal side. Okayla seri. The most distinctive feature of the echinoderms, matha organismthil irundu matha phylathil irundu echinoderms vandu different aagirukku koodiya oru character enna, water vascular system which helps in locomotion, capture and transport of food and respiration. So locomotion movement ku help pannudhu, capture and transport of food pudichi adha odambukkulla anupuradhukku help pannudhu, respiration ku help pannudhu water vascular system. Idu echinoderms oda peculiar character. An excretory system is absent. ஏன்னா வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டமே அந்த ஒர்க்கை பார்த்துரும், அதனால எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம்ங்கிற ஒன்று கிடையாது. செக்ஸஸ் ஆர் செப்பரேட், மேல் ஆர்கானிசம் ஃபீமேல் ஆர்கானிசம் தனித்தனியாக இருப்பாங்க. ரீப்ரடக்ஷன் வந்து செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன், ஃபர்டிலைசேஷன் வந்து யூஸ்வலாக எக்ஸ்டர்னல், தண்ணியில் இருந்தாலே எக்ஸ்டர்னல் மோஸ்ட்லி நடக்கும். மேல் ஆர்கானிசமும் ஃபீமேல் ஆர்கானிசமும் கேமெட்ஸை ரிலீஸ் பண்ணிடுவாங்க, அவுட் சைட் த பாடி ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் நடக்கும். டெவலப்மெண்ட் இன்டைரக்ட், அதை ஆல்ரெடி பார்த்துட்டோம். லார்வான்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது, லார்வானா புழு மாதிரி இருக்கும், பைலேட்ரல் சிமெட்ரி. அடல்ட் வந்து ரேடியல் சிமெட்ரி இருக்கும்போது இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் தான். ஃப்ரீ ஸ்விம்மிங் லார்வல் ஸ்டேஜ் இங்கே இருக்குது. ஓகே, எக்ஸாம்பிள் என்ன? ஆஸ்டீரியஸ் ஸ்டார்ஃபிஷ் சொல்கிறோம், எக்கினஸ் சி உர்ச்சின் சொல்கிறோம், ஆன்டிடான் சி லில்லி, குக்குமாரியா சி குக்கும்பர், அண்ட் ஓஃபியூரா பிரிட்டில் ஸ்டார். இதெல்லாம் எக்ஸாம்பிளுங்க. நெக்ஸ்ட் phylum Hemichordata. Hemichordata was earlier considered as subphylum under phylum Chordata, but now it is placed as a separate phylum under non-Chordata. So first Hemichordata vandu Chordata ku keela vechirundanga, but non-Chordata ku keela ipo Hemichordata va kondu poyachu. Ena adukku rendu character me irukonu vechikla, Chordates character irukum, non-Chordates character irukum. முதல்ல கார்டேட்டாவுக்கு கீழே இருந்துச்சு, இப்போ ஏன் நான் கார்டேட்டா கொண்டு போயிட்டாங்க? முதுகெலும்பு இல்லாததுக்கு, நோட்டோகார்டு இல்லாததுக்கு எது கொண்டு போயிட்டாங்க? மோஸ்ட் கேரக்டர் நான் கார்டேட்ஸோட கேரக்டராக இருக்கும். அதனால ஹெமிகார்டேட்ஸ் ஹேவ் எ ருடிமெண்டரி ஸ்ட்ரக்சர் இன் த காலர் ரீஜன். காலர் ரீஜன்னா இந்த ரீஜன் தான் காலர் ரீஜன், இந்த டயக்ராம்ல தெரியுது பாருங்க காலர் ரீஜன். கார்டு ஸ்டோமோகார்டு, எ ஸ்ட்ரக்சர் சிமிலர் டு நோட்டோகார்டு. ஸோ ஸ்டோமோகார்டை வச்சு தான் இது கார்டேட்டாவுக்கு கீழே வச்சுருந்தாங்க, பட் அது நோட்டோகார்டு கிடையாது. நோட்டோகார்டு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதுனால நான் கார்டேட்டாவுக்கு இப்போ கொண்டு போயிட்டாங்க. நவ் இப்போ வந்து நான் கார்டேட்டால இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீட் கொஸ்டின்ல கேட்பாங்க, பார்த்துக்கணும். This phylum consists of small group of worm-like marine animals with organ system level of organization. ஸோ இங்கேயும் ஆர்கன் சிஸ்டம் லெவல் தான் இருக்கு. வார்ம் லைக்னா புழு மாதிரி இருக்கிறது. They are bilaterally symmetrical, triploblastic and coelomate animals. Body cavity இருக்கு. The body is cylindrical and is composed of an anterior proboscis, a collar and long trunk. ஒரு proboscis அப்படிங்கிறது முன்னாடி மேல் பகுதியில் இருக்குது, ஒரு காலர் ரீஜன் இருக்கு, ஒரு ட்ரங்க் ரீஜன் இருக்கு. இந்த மூணு தான் உங்களுக்கு வந்து ஹெமிகார்டேட்டா இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ். சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் ஆஃப் ஓப்பன் டைப். ஓப்பன் டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம்னா ஹார்ட் இருக்கு, பட் தேர் இஸ் நோ வெசல்ஸ். வெசல்ஸ் எதுவும் இருக்காது, வெயின்ஸ் ஆர்டரிஸ் எல்லாம் இருக்காது. ரெஸ்பிரேஷன் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ கில்ஸ். கில்ஸ்னால தான் இது வாட்டர்ல இருக்கும், கில்ஸ்னால ரெஸ்பிரேஷன் நடக்குது. எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன் இஸ் ப்ரோபாஸ்கிஸ் கிளாண்ட். proboscis gland na excretory organ, idum important. Sexes are separate. separate na enna, male female sex organ than thaniya irpanga. separate nu vandirchinale dioecious animals. fertilization is external. male gamete female gamete fusion vandu organismukku velila nadakudhu. development is indirect. young organism larval stage la irpanga, adult organism vera madri irpanga. எக்ஸாம்பிள் பலனோக்ளாசஸ், அதுதான் இங்க டயக்ராம்ல கொடுத்துருக்காங்க. சாகோகிளாசஸ், இந்த ரெண்டும் வந்து ஹெமிகார்டேட்டாவுக்கு எடுத்துக்காட்டு. ஃபைலம் கார்டேட்டா. அனிமல்ஸ் பிலாங்கிங் டு ஃபைலம் கார்டேட்டா ஆர் ஃபண்டமெண்டலி கேரக்டரைஸ்ட் பை த பிரசன்ஸ் ஆஃப் நோட்டோகார்ட். நோட்டோகார்ட், எ டார்சல் ஹாலோ நர்வ் கார்ட் அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த நர்வ் கார்ட் கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்களா? டார்சல்னா முதுகு பக்கத்துல இருக்குன்னு அர்த்தம். முதுகு பக்கம் பின்னாடி முதுகு பக்கத்துல இருக்கக்கூடிய டார்சல் ஹாலோ நர்வ் கார்டு இருக்கு, நோட்டோ கார்டு இருக்கு, நோட்டோ கார்டுக்கு மேல ஹாலோ நர்வ் கார்டு இருக்கு. கார்டு, கார்டுனா கயிறு, கயிறு மாதிரி இருக்குதுன்னு அர்த்தம் பாக்குறதுக்கு. பேட் ஃபேரிஞ்சியல் கில்ஸ்லிட்ஸ். கில்ஸ்லிட்ஸ் ஃபேரிஞ்சியல் கில்ஸ்லிட்ஸ் இங்க இருக்கு, பாத்தீங்களா? அதான் இதெல்லாம் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கார்டேட்ஸ். கார்டேட்ஸ்ல மட்டும்தான் இருக்கும், வேற எதுலையும் இருக்காது. தீஸ் ஆர் பைலேட்ரலி சிமெட்ரிக்கல் ஆர்கானிசம்ஸ். ட்ரிப்ளோபிளாஸ்டிக்னா 3 ஜெர்மினல் லேயர்ஸ் இருக்கு. சீலோமெட்னா பாடி கேவிட்டி இருக்கு வித் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். தே பொசஸ் போஸ்ட் ஆனல் டெயில். ஆனஸ்க்கு பின்னாடி மோஸ்ட்லி டெயில் இருக்கும். எ க்ளோஸ்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஹார்ட், வெயின்ஸ், ஆர்டரி இந்த மாதிரி இருக்கும். பிளட் வெசல்ஸோட ஹார்ட் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நோட்டோ அதாவது கார்டேட்ஸ் அண்ட் நான் கார்டேட்ஸ்க்கான டிஃப்ரென்சஸ் என்ன? கார்டேட்ஸ்ல நோட்டோ கார்டு இருக்கு, நான் கார்டேட்ஸ்ல நோட்டோ கார்டு ஆப்சன்ட். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து பின்புறத்தில் இருக்கு, டார்சல் முதுகு சைட்ல இருக்கு. ஹாலோ உள்ள ஒரு எம்டி ஸ்பேஸ் உள்ள ஓடிக்கிட்டு இருக்கும். சிங்கிள் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் தான் இங்க இருக்கு. பட் இங்க வந்து வென்ட்ரல் சைட்ல இருக்கு, சாலிடா இருக்கு, டபுளா இருக்கும். டபுள்னா எப்படி? இந்த மாதிரி பேரலா டபுளா ரன் ஆகி போயிட்டு இருக்கும். இந்த மாதிரி டபுளா இருக்கும், பட் நமக்கு சிங்கிளா இருக்கும் கார்டேட்ஸ். ஃபேரிங்ஸ் பர்ஃபரேட்டட் பை கில் ஸ்லிட்ஸ். பர்ஃபரேட்டட்னா ஃபேரிங்ஸ்ல உங்களுக்கு ஓட்டை இருக்கும், பர்ஃபரேட்டட்னா போர்ஸ் ஓட்டை இருக்கிறது. கில் ஸ்லிட்ஸ்னால ஓட்டை இருக்கும் ஃபேரிங்ஸ்ல. இங்க கில் ஸ்லிட்ஸே இருக்காது. ஹார்ட் வந்து வென்ட்ரல் ஃப்ரண்ட் சைட்ல இருக்கு, ஹார்ட் இங்க பின்னாடி சைட்ல இருக்கு. இங்க நான் கார்டேட்ஸ்ல ஹார்ட் பின்னாடி சைடு இருக்கு, இருந்தா பின்னாடி சைட்ல இருக்கும். A post anal part, tail is present, இங்க tail is absent non கார்டேட்ஸ்ல. phylum chordata divided into 3 subphyla. urochordata, tunicata, அது ரெண்டும் ஒண்ணுதான். urochordataக்கு இன்னொரு பேரு tunicata, cephalochordata and vertebra. இதெல்லாம் subphyla urochordata and cephalochordata are often referred to as protochordates. protona first modalla form anadhu artham, and are exclusively marine. urochordata um cephalochordata um kadalla mattum da irukum. In Urochordata, notochord is present only in larval tail la mattumda irukku, while in cephalochordata la it extends from head to tail region and is persistent throughout their life. See, Urochordata la larval stage la tail region la mattum notochord irukkudu. But cephalochordata la head to tail irukku, throughout their life notochord continue a irukum. Urochordata ku examples yarna Ascidia, salpa, dolium, inda moonu, doliolum, Ascidia, salpa, doliolum, inda moonu Urochordata. Cephalochordata ku branchiostoma, amphioxus or lancelet abdin solvanga. Okay pa. The members of subphylum Vertebrata possess notochord during the embryonic period. Embryonic period la notochord irukku. Apparama notochord is replaced by a cartilaginous or bony vertebral column. Adha Vertebrata nu per vechadukku kaaraname vertebral column vandarradanaala notochord replace pannittu vertebral column vandrum. In the adult mature organism la vertebral column irukum instead of notochord. Thus, all vertebrates are chordates, but all chordates are not vertebrates. Yeh, vertebral column irundalum, adu chordates tha. Anna, yella chordates ni vertebral column irukadu. Okay, engla? Adha solranga. This is very important statement. Assassin reason la kekla. All vertebrates are chordates, but all chordates are not vertebrates. Nalla pathunga. Vertebrates ellame chordates tha. But எல்லா கார்டேட்ஸும் வெர்டிபிரேட்ஸ் கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு யூரோகார்டேட்டாவும் செஃபலோகார்டேட்டாவும் வெர்டிபிரேட்ஸ் கிடையாது இல்லையா? அதான். ஓகேங்க. நெக்ஸ்ட், பிசைட்ஸ் தி பேசிக் கார்டேட் கேரக்டர்ஸ் வெர்டிபிரேட்ஸ் ஹேவ், என்னங்க எழுதுறது வர மாட்டேங்குது. ஓகே. சம் இத கிளிக் பண்ணிட்டேன். ஓகே. வெர்டிபிரேட்ஸ் ஹேவ் எ, இங்க பென்ல ஓகே. வெர்டிபிரேட்ஸ் ஹேவ் the basic chordate characters, chordate oda basic characters. Besides the basic chordate characters, vertebrates have a ventral muscular heart munadi front la with 2, 3 or 4 chambers. Edu heart la ipo namakla 4 chambers irukku liya, 2 chambered heart, 3 chambered heart or 4 chambered heart irukum. Kidney irukum, kidney vandu excretion kaga irukkudu, and osmoregulation, kidney vandu excretion காகவும் இருக்கு, osmoregulationக்காகவும் இருக்கு, and paired appendages நடக்கிறதுக்கு ஆடுறதுக்கு ஓடுறதுக்கு இருக்கலாம், which may be fins or limbs. மீன்களுக்கு ஃபிஷ்ஷுக்கு எல்லாம் fins இருக்கும், நமக்கெல்லாம் limbs இருக்கும் இல்லையா? சரி, இப்போ subphylum Vertebrata is further divided as follows. இப்போ Agnatha, natha அப்படின்னா jaws, Agnatha ஏ அப்படின்னு வந்துருச்சுன்னா absent. இந்த தாடை பகுதி இல்லாதது அக்னாத்தா. எக்ஸாம்பிள் கிளாஸ் என்ன கிளாஸ் வருது? சைக்ளோஸ்டோமேட்டா வந்துருது. நேத்தோஸ்டோமேட்டால வந்து பாத்தீங்கன்னா நேத்தோன்னு வந்துச்சுனாலே ஜா இருக்கு. சூப்பர் கிளாஸ் அதை பிரிக்கிறாங்க, எல்லாத்துக்குமே ஜாஸ் இருக்கும். பிசஸ், இதுல ஃபின்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து கிளாஸஸ் யார் யாருன்னா கான்ட்ராக்டஸ், ஆஸ்டிக்டஸ். டெட்ராபோடானா 4 கால்களோட இருக்கிறது. Bare limbs, 2 கை 2 கால், 4 limbs இருக்கும். Amphibia, Reptilia, Aves and Mammals. Okay. இப்போ நம்ம சைக்ளோஸ்டோமேட்டா, சைக்ளோஸ்டோமேட்டால இருந்து நாளைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்ததை நல்லா நீங்க ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் டக்குன்னு முடிச்சிடுவோம், அவ்வளவுதான். இது ஒரு கிளாஸ்ல பார்த்தா கரெக்டா இருக்கும், இது எல்லாத்தையும் ஒரே கிளாஸ்ல பார்த்தா முடிச்சிடலாம். ஓகேங்களா? நாளைக்கு போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்க. இப்போ வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. கார்டேட்டாவோட டீடைல்ஸ், வெர்டிபிரேட்ஸாவோட டீடைல்ஸ் வந்து நாளைக்கு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ரைஸ் ஹேண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் இல்லையா? ஓகே, நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். நல்லா படிங்க, நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மென்டி குவிஸ் நம்ம சீக்கிரம் ஆரம்பிப்போம். தேங்க்யூ.